5 seconds. கமெண்ட்ஸ். குண்டு வெடிப்பு நடந்த 24 மணி நேரத்தில் ஜம்மு இராணுவ முகாம் அருகே மர்மமாக பறந்த 2 ட்ரோன்கள். ஜம்மு விமான நிலையத்தில் 2 வெடிகுண்டுகள் வெடித்து சிதறிய நிலையில் நேற்று அதிகாலை 2 மர்ம ட்ரோன்கள் பறந்தன. இராணுவ வீரர்கள் உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தியதால் இரண்டும் திரும்பி சென்றன. அவற்றை தீவிரமாக தேடும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு விமான நிலைய வளாகத்தில் உள்ள விமானப்படை தொழில்நுட்ப நிலையத்திலும் திறந்த வெளியிலும் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 2 வெடிகுண்டுகள் வெடித்து சிதறின. இதில் விமானப்படை வீரர்கள் 2 பேர் காயம் அடைந்தனர். இதற்கிடையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோ வெடிபொருட்களுடன் ஒரு தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். லஷ்கர் மற்றும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் ஆளில்லாத விமானங்கள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஜம்மு புறநகர் பகுதியில் ரட்னுஷக் கலுஷக் இராணுவ முகாம் அருகே நேற்று நள்ளிரவு ட்ரோன்கள் நடமாட்டம் கண்டறியப்பட்டது. உடனடியாக முகாமில் இருந்த விரைவு அதிரடி படை வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டனர். அவர்கள் விரைந்து சென்று ட்ரோன்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். அதற்குள் அந்த 2 ட்ரோன்களும் திரும்பி சென்றன. இதன் மூலம் மிகப்பெரிய தாக்குதல் தடுக்கப்பட்டதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டது. அத்துடன் தப்பி சென்ற ட்ரோன்களை தேடும் பணியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் ஜம்மு விமான நிலையத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது குறித்து தேசிய புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்.